ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒரு பெரிய குட் ஈவினிங் என்ன தான் பண்ணாலும் ஆன்லைன் எக்ஸாம்க்கு வந்து தமிழக அரசு வந்து செவி சாய்க்கவே மாட்டாங்க நம்ம என்ன தான் போராட்டம் பண்ணாலும் தமிழக அரசு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற கோவம் வந்து மாணவங்க மத்திலையும் இருக்குது நானும் ஒரு மாணவன் தான் எனக்கும் இருக்குது இருந்தாலும் தமிழக அரசு வந்து ரெண்டு மாதம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து போதும் சொல்லி யாருமே கேட்கலன்னா யாருமே டைம் கேட்கல எல்லோரும் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் கேட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த கட்ட தகவலில் என்னவாக இருக்கும்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நம்மளை மதுரை அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து லெட்டர்லாம் போட சொன்னார் ஈமெயில் அந்த மாதிரி இதில் நம்ம வந்து ஆளுங்கட்சிக்கு போட்டால் ஆளுங்கட்சி வந்து எதுவும் கண்டுக்கல ஆனால் அது எதிர்கட்சி கேட்டால் ஆளுங்கட்சி வந்து அதை மறுக்க முடியாது எதிர்க்கட்சி நம்ம கூட செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆளுங்கட்சி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுன்னு ஒரே ஒரு கொக்வஸ்ட்டாக வைக்கிறேன் இப்போ இந்த ஸ்கிரீனில் திருடுற ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இது நான் கம்யூனிபில் கொடுத்துருக்கேன் இந்த 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 ஃபோட்டோவை வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த நம்பருக்கு வந்து எல்லாரும் சென்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சென்ட் பண்ணி கீழே வந்து சரி ப்ளீஸ் சென்ட் டு இபிஎஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இபிஎஸ் அதை பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இபிஎஸ் மட்டும் இல்லை ஓபிஎஸ் மற்றும் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து ஏடிஎம்கில் இருக்காங்க டிஎம்கேக்கு ஒரு ஈக்குவலான ஒரு கட்சி தான் ஏடிமே மட்டும் தான் காரங்க நம்ம சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து போராட்டத்தில் நம்ம கூட சேர்ந்து போராடினாங்கன்னா நமக்கு நிச்சயமாக ஆன்லைன் ஆன்லைன் எக்ஸாம் கிடைக்கும் அதனால் வந்து யாரும் தாமதிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஃபோட்டோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சொல்லி இதை வந்து அந்த நம்பருக்கு சென்ட் பண்ண சொல்லுங்கள் இதை சென்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இபிஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் பேசியிருந்துச்சுன்னா அவர் நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு நம்பிக்கையோட நான் இருக்கேன் நீங்களும் இருங்க இது போன்ற செய்திகளை பார்க்க நம்ம பார்க்கரை பண்ணி இருக்கீங்க பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்